வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஃபைனலி அப்படிங்கறத. இதுக்கு முந்தின வீடியோல நம்ம தியரிட்டிக்கலா பார்த்திருந்தோம், அது எப்படி பிராக்டிக்கலா பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். மல்டிபிள் கேட்ச் பிளாக் கொடுக்கும்போது அதோட ஹையரார்கி எப்படி அப்படிங்கறதையும் ஒரு சின்ன ப்ரோக்ராம் மூலமா பார்க்க போறோம். நான் ஃபைனலி டெமோ அப்படின்னு ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஜாவா கிளாஸ் வந்து எக்ஸப்ஷன் டாட் ஹேண்ட்லிங் டாட் லேர்னிங் அப்படிங்கிற பேக்கேஜில் இருக்குது. இதில் மெயின் மெத்தட் இருக்குது. இந்த மெயின் மெத்தடுக்குள்ள ஏவோட ஏ பின்னு ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதில் ஏவோட வேல்யூ 50, பியோட வேல்யூ 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏ டிவைடட் பை பி, அதாவது 50 டிவைடட் பை 0 அப்படின்னு கொடுக்குறேன். நமக்கு தெரியும் எனி நம்பர் டிவைடட் பை 0 வந்து இன்ஃபினிட்டி. அப்போ வந்து அதை பிரிண்ட் பண்ண முடியாமல் சிஸ்டம் தடுமாறும். ஏன்னா இன்ஃபினிட்டிங்கிறத எந்த டேட்டா டைப்லையும் கொண்டு போக முடியாது. அதனால் இப்போ ஒரு எக்ஸப்ஷன் நடக்கும். அந்த எக்ஸப்ஷன் நடக்கிறத நான் கேட்ச் பண்ண போகிறேன். இப்போ நடக்க போகிற எக்ஸப்ஷன் வந்து அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். அப்போ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் நடக்கும்போது அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனோட ஆப்ஜெக்ட் வந்து த்ரோ ஆகும். அந்த ஆப்ஜெக்டை கேட்ச் பிடிச்சிக்கிட்டோம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்மளே ஏஇ அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டோம். அப்போ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகுது. நம்ம வந்து இந்த மெசேஜ் கொடுத்துறோம், பிடிச்சி சார் நீங்கள் கொடுத்த நம்பர் வந்து தப்பு மாதிரி தெரியுது, அது என்னங்கிறத பாருங்கள், ப்ளீஸ் செக் த நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். இந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனோட பேஸ் கிளாஸ் வந்து ஜாவா டாட் லாங் டாட் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். இதோட பேஸ் கிளாஸ் வந்து எக்ஸப்ஷன். அதனால் அதுக்கப்புறமா எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் ஒன்று போட்டு வச்சுருக்கேன், சும்மா ஐ எம் த சூப்பர் கிளாஸ் எக்ஸப்ஷன் அப்படின்னு அதில் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வச்சுருக்கோம். கடைசியாக ஃபைனலி பிளாக் எப்படி அப்படிங்கிறத கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும். அப்போ இந்த ஏரியா இந்த கேஷ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறமா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய கணிப்பு இந்த ஃபைனலி பிளாக் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது, அது எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ என்ன அவுட்புட் இந்த வந்துருச்சா, ப்ளீஸ் செக் த நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சா, அதோட சேர்ந்து ஹாய் ஐ எம் ஃபைனலி அப்படிங்கிறது வந்துருச்சா. இப்போ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனும் ரன் ஆயிருக்கு, அதோட சேர்ந்து ஃபைனலிங்கிறதும் ரன் ஆயிருக்கு. இப்போ இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி பார்க்க போகிறோம். என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல இந்த கேட்ச் பிளாக்கோட ஹையரார்கி என்னங்கிறத கற்றுக்கிடுவோம். நான் இங்கே இருக்கிற கண்டென்ட்டை கட் பண்ணி இந்த கேட்ச் பிளாக்கில் இங்கே போட்டு பார்க்குறேன். இப்படி போட்ட உடனே எரர் காமிச்சிடும், இல்லை இது வந்து அன்ரீச்சபிள் கோட் அப்படின்னு எரர் காமிக்க ஆரம்பிச்சிடும். இந்த காமிக்க தான் அன்ரீச்சபிள் கேட்ச் பிளாக் ஃபார் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், இட் இஸ் ஆல்ரெடி ஹேண்டில்ட் பை தி கேட்ச் பிளாக் ஃபார் எக்ஸப்ஷன். ஏன்னா நீங்கள் பேஸ் கிளாஸ் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனோட பேஸ் கிளாஸ்லேயே முதல்ல ஹேண்டில் பண்ணிட்டீங்க, அதனால இந்த கோடே தேவையில்லை, நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்படி தேவைன்னு நினச்சிங்கன்னா அந்த பேஸ் கிளாஸை அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் சப் கிளாஸ் கேட்ச் பிளாக்குக்கு கீழே அதை போடுங்க அப்படின்னு கேட்குது. நம்ம பழையபடி அதை செஞ்சு விட்டுடலாம், அங்கேருந்து கட் பண்ணி நம்ம வந்து இங்கே போட்டு விட்டுலாம். அப்போது அந்த கேட்ச் பிளாக்கோட ஹையரார்கி என்ன அப்படிங்கிறது இப்போ நமக்கு புரியுது. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் பண்ணுவோம், இங்கே ஏ பியோட வேல்யூ 0 அப்படிங்கிறதுக்கு பதிலாக பியோட வேல்யூ 10 அப்படின்னு மாற்றிடுவோம். அப்போ 50 டிவைடட் பை 10 5 ஆன்சர் வரும். இப்போ எந்த கேட்ச்மே எக்ஸிக்யூட் ஆகாது, ஏன்னா எந்த எக்ஸப்ஷனுமே த்ரோ ஆகலை. அப்போ எந்த கேட்சுமே எக்ஸிக்யூட் ஆகலைனாலும் ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்னு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். அப்போ ஃபைனலி பிளாக் இதோ 50 டிவைடட் பை 10 5 ரிசல்ட் கிடைக்கிது. கடைசியாக ஹாய் ஐ எம் ஃபைனலி அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. அப்போ இதுக்கு முன்னாடியே ஹாய் ஐ எம் ஃபைனலிங்கிறது பிரிண்ட் ஆச்சு, இப்போவும் ஹாய் ஐ எம் ஃபைனலிங்கிறது பிரிண்ட் ஆகுது. அப்போது எக்ஸப்ஷன் நடந்தாலும் சரி எக்ஸப்ஷன் நடக்கலைனாலும் சரி ஃபைனலி பிளாக் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபைனலி பிளாக்கை எடுத்துகிட்டு போய் கேட்சுக்கு முன்னாடி ட்ரைக்கு அப்புறமா கேட்சுக்கு முன்னாடி கொடுத்து பார்ப்போம். அப்படி கொடுத்த உடனே எரர் மெசேஜுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும், சின்டாக்ஸ் எரர் இருக்குங்க அப்படின்னு. ஏன்னா ஃபைனலி எப்போவுமே ஃபைனலாக தான் இருக்கணும், கேட்சுக்கு அப்புறமா தான் ஃபைனலி இருக்கணும், கேட்சுக்கு முன்னாடி ஃபைனலி இருக்கக்கூடாது. இன்னொரு ஒரு விஷயம் வேணாலும் செஞ்சு பார்க்கலாம், எத்தனை ஃபைனலி இருக்கலாம் அப்படிங்கிறது வேணால் கொடுத்து பார்ப்போம். இப்போ இன்னொரு ஒரு ஃபைனலி இருக்குதா, இல்லை இது வந்து சின்டாக்ஸ் எரர், ஆல்ரெடி ஃபைனலி வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு காமிக்கும். அப்போ நிறைய கேட்ச் பிளாக் இருக்கலாம், ஏன்னா ஒவ்வொரு கேட்சும் தனித்தனியான எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை கேட்ச் பண்ணும். ஆனால் ஃபைனலியில் எந்த பேராமீட்டரும் நம்ம பாஸ் பண்ணலங்கிறதுனால ஒரு ட்ரை பிளாக்குக்கு ஒரு ஃபைனலி தான். இன்னொரு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த ஃபைனலியவே ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபைனலியை ரிமூவ் பண்ணால் ஏதாவது எரர் மெசேஜ் வருதா அப்படின்னு பார்த்தா எந்த எரர் மெசேஜுமே வராது ஃபைனலியை ரிமூவ் பண்ணால். இப்போ ஃபைனலிங்கிறதும் ஆப்ஷனல் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு சாய்ஸ் வந்து இந்த கேட்சை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இந்த கேட்செல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன், கேட்சை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ எக்ஸப்ஷன் வர மாதிரியே இங்கே செஞ்சிடலாம். ஏவோட வேல்யூ 50, பியோட வேல்யூ 0 இருக்கட்டும். இப்போ கண்டிப்பாக இங்கே எக்ஸப்ஷன் நடக்கும்,
ஆனா எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கு எந்த கேட்ச் பிளாக்கும் இல்லை. அந்த டைம்ல ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகுதா, அதாவது எக்ஸப்ஷன் நடக்கும்போது ஹேண்டில் பண்ணலைனாலும் ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்னா இதுவும் எக்ஸிக்யூட் ஆகுதா, ஹாய் ஐ எம் ஃபைனலின்னு பிரிண்ட் ஆகுது. அதோடு சேர்ந்து கன்சோலில் இப்படி ஒரு எரர் மெசேஜ் இருக்கு, இப்படி ஒரு எக்ஸப்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற மெசேஜ் எனக்கு வந்து கிடைக்குது. அப்போ கேட்ச் பிளாக் இல்லைனாலும் ஃபைனலி கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும், எக்ஸப்ஷன் நடந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும், எக்ஸப்ஷன் நடக்கலைனாலும் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஃபைனலி பிளாக் கண்டிப்பாக ஃபைனலாக தான் இருக்கணும், கேட்ச் பிளாக்குக்கு கீழே தான் இருக்கணும், கேட்ச் பிளாக்குக்கு மேலே இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு குட்டியான சாம்பிள் ப்ரோக்ராம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் இதே மாதிரி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.